கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி ஒன்று, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் ஒன்று, சத்திய வேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல். பக்கம் 51. எதிரிகள் மற்றும் அயல் நாட்டவர்களுடைய உரிமைகளுக்கும் அவர்களது நலனுக்காகவும் 32 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருப்பதின்படியே அதற்கு இணையான சட்டத்திட்டங்கள் நவநாகரிகமான தற்காலத்திலும் அவர்கள் அதேவித பலன்களை அடைய கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் அயல் நாட்டவர் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது. யாத்திராகமும் 12:49, லேவியராகமும் 24:22 என்று வாசிக்கிறோம். யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோடே தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே. லேவியராகமும் 19:33-34 உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடு கூட அதற்கு உதவி செய்வாயாக என்று யாத்திராகமும் 23:4-5 வாசிக்கிறோம். வாயில்லா பிராணிகள் கூட மோசேயின் பிரமாணங்களில் மறக்கப்படவில்லை. அவைகளை கொடூரமாய் நடத்துவதும் மனிதரை கொடூரமாய் நடத்துவதை தடை செய்தது போலவே தடை செய்யப்பட்டிருந்தது. போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டக்கூடாது. ஏனென்றால் வேலை செய்கிற எந்த பிராணியும் மனிதனும் சாப்பிட தகுதியானவர்கள் என்கிற நல்ல காரணத்தின் பொருட்டேயாகும். நிலத்தை உழும்போது எருதையும் கழுதையையும் ஒன்றாய் சேர்த்து உழுதல் கூடாது. ஏனெனில் அவை இரண்டும் சமமான பலம் ஆற்றல் உள்ளவைகள் அல்ல. ஆகவே இது கொடூரமான செயலாகும். மிருகங்களுக்கு ஓய்வு காலம் இருக்க வேண்டும் என்ற சட்டமும் இருந்தது. உபாகமம் 25:4, உபாகமம் 22:10, யாத்திராகமம் 23:12. ஆசாரியத்துவம் ஒரு சுயநலமுள்ள ஏற்பாடு என்று சிலர் கூறுவதற்கு காரணம், லேவியர்களுக்கு மற்ற கோத்திரத்தில் உள்ளவர்கள் நில விளைச்சலில் 1/10 கொடுக்க வேண்டும் என்ற பிரமாணத்தின் நிமித்தமாகவே ஆகும். மோசேயின் பிரமாணங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதே ஒழிய இந்த ஆசாரிய கூட்டத்தாரால் ஏற்படுத்தப்படவில்லை என்று நிரூபிக்கிற தேவனது தெய்வீக திட்டத்தை அறியாது சந்தேகப்படுபவர்கள் ஆசாரியர்கள் சுயநலமும் வஞ்சனையும் உடையவர்கள் என்று ஆராய்ந்து பார்க்காமல் கூறுகிறார்கள். மோசேயின் பிரமாணத்தை முன்னுதாரணமாக கொண்டு தற்காலத்தில் அதுபோலவே ஏற்படுத்தி ஆசாரியத்துவத்தை கடைபிடித்து வந்தாலும் தற்கால ஆசாரியத்துவம் தவறுதலாக போதிக்கப்படுகிறது. ஆசாரியத்துவம் மோசேயிடம் கொடுக்கப்பட்ட பொழுது எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் அது ஏற்படுத்தப்பட்டது அல்லது எம்முறையில் அவர்களுக்கு தசம பாகம் அளிக்கப்பட்டது என்பதை தெரிவிக்காமல் அதற்கு மாறாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்பிரமாணம் மகா நீதியும் சமத்துவத்தின் அடிப்படையில் உண்டாயிருக்கிறது. இஸ்ரேலர் கானான் தேசத்தை சுதந்தரித்த பொழுது மற்ற கோத்திரத்தாரை போலவே லேவியரும் நிலத்தில் ஒரு பாகத்தை அடைய வேண்டியது நியாயமானது. ஆனாலும் தேவனது கட்டளையின்படி இவர்கள் மத ரீதியான ஊழியம் செய்யும் பொருட்டு இவர்களுக்கு தேசத்தின் ஒரு பாகம் பிரித்து கொடுக்கப்படாமல் இஸ்ரேலின் தேசம் முழுவதிலும் சிதறி கிடந்த பல்வேறு கோத்திரங்களின் மத்தியில் சில குறிப்பிட்ட பட்டணங்கள் அல்லது கிராமங்கள் மாத்திரம் குடியிருப்புக்கென்று கொடுக்கப்பட்டது. தேசம் பிரிக்கப்படுவதற்கு முன்பு 9 இக்கட்டளை கொடுக்கப்பட்டது. நிலத்திற்கு பதிலாக அதற்கீடாக அவர்களது ஜீவனத்திற்கென்று ஏற்பாடு செய்ய வேண்டியது அவசியமாதலால் இந்த காரண காரியத்தோடு கூடிய நீதியான ஏற்பாடாக தசமபாகம் அளிக்கப்பட்டது. ஆனாலும் தசமபாகம் ஒரு நீதியான கட்டளையாக இருந்த போதிலும் வரி வசூலிப்பது போல் வலு கட்டாயப்படுத்தாமல்
மனம் உவந்து கொடுக்கப்பட்டு வந்தது. தசம பாகம் கொடுக்காதவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படவில்லை. அனைத்தும் அவர்களது மனசாட்சியின் அடிப்படையே சார்ந்திருந்தது. இதை குறித்து ஜனங்களுக்கு புத்திமதிகள் மட்டுமே நினைப்பூட்டப்பட்டன. நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உபாகமம் 12:19 வசனம். லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. உபாகமம் 14:27 வசனம். சுயநலமும் பேராசையும் உள்ள ஆசாரியர்களாக இருந்தால் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை வருவித்து தங்களுடைய சுதந்திர உரிமையை விட்டு கொடுத்து விட்டு இப்படிப்பட்ட சட்டங்களை ஏற்படுத்தி சதா காலமும் தங்கள் சகோதரரின் உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பார்களா?